Hello friends, welcome to Kritikas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேக் யூஸ் பண்ற விப்பிங் கிரீம் நம்ம கடையில இருந்து வாங்குன பிறகு அதை எப்படி பெர்ஃபெக்ட்டா மேக் பண்ணி கேக் யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் கேக் யூஸ் பண்ற விப்பிங் கிரீம் தாங்க வச்சிருக்கேன். இத கடையில இருந்து வாங்கி நம்ம அப்படியே டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இதோட சில பல இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து தான் நம்ம கேக் கிரீமை யூஸ் பண்ண முடியும். விப்பிங் க்ரீமோட என்ன சேர்க்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துருக்கிறது விப்பிங் க்ரீம் விப் டாப்பிங்ன்ற ஒரு க்ரீம் தான். இது வந்து 1 லிட்டர் பேக்கெட். இது ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடரை வச்சு விப்பிங் க்ரீமில் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. விப்பிங் க்ரீம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக் செய்கிற அளவுக்கு இருக்குங்க. பேக்கெட்லேருந்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தோம்னா கப்போட அளவு 250 ml இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் லோ வால்யூமில் 5 நிமிஷத்துக்கு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பிறகு ஹை வால்யூமில் 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணலாம். இப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் க்ரீமோட மொத்த பவுடர் சுகரையும் இதோடு சேர்த்துருக்கோம். இதை தான் ஐசிங் சுகர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டோம். 1 கப் அளவுக்கு தான் நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்திருந்தோம். கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம், நான் ஐஸ் வச்சு பீட் பண்ணல. நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் அவைலபிளாக இருக்குன்றவங்க கீழே ஐஸ் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு க்ரீமை நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு 20-30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தலைகீழாக திருப்பினாலுமே க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலை கூட நான் தலைகீழாக திருப்பி காட்டுறேன், க்ரீம் வந்து கீழே விழாது. இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் க்ரீம் வந்து கேக் மேலே அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக் மேலே எந்த டிசைன் வேணும்னா அந்த டிசைனில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் செய்கிற இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.